ஒரு ஆள் தான் கரெக்டா கம்பெனி கொடுக்கறேன். எந்த பயிலையும் லவக்குன்னு உருவிக்கிட்டுதான் ஓடும். எங்க அப்பா நீங்க காதல் பண்ண நல்லா இருக்கும் சொன்னீங்க. போன் நம்பர் கேட்டியாம்ல? ஆமாப்பா. எதுக்கு? இல்ல நீங்க வெளில எதுவும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு என்ன வேணும்னு அம்மா கிட்ட நான் தானே கேட்க முடியும். சொன்னியா? இல்ல உங்க ரெண்டு பேருக்கு பொருத்தமா இருக்குமே, அவளை பாக்குறதுக்கு ஆசையா இருக்குன்னு சொன்னேன். நீ எந்தெந்த நேரம் மூஞ்சிய எப்படி குழந்தை மாதிரி வச்சுட்டு எனக்கு தெரியும். கடவாணி நாய வேலை சொல்லி பார்த்த அறுத்து இப்படி அறுத்து உனக்கு கல்யாணம் ஆசையை வரக்கூடாதுன்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணி கூப்பிட்டு வந்தேன். குடும்ப கட்டுப்பாடு என்ன உங்களுக்கு? இல்ல எங்க அப்பா சொன்னாங்க அண்ணமே நினைச்சீங்க காலை ஒடிச்சு ஏற்கனவே ஒரு காலம் இழுத்துக்கிட்டு அலையிறேன். தெரியுது இல்ல ஆழம் தெரியாம காலை விடாத. ஐ லவ் யூ அப்படின்னு நான் உங்களை விரும்புறேன். நீங்க என்னைய விரும்புறீங்களா? இல்லை எங்க வீட்டுக்கு சொல்லிட்டு வரேன். வாங்க வீட்டுக்கு சொல்லிட்டு பண்றதெல்லாம் காதல் இல்ல. நான் எதை பண்ணாலும் சொல்லிட்டு தான் பண்ணுவேன். அது கன்ஃபார்ம் பண்றதுதான் வீட்டுல சொல்லிட்டு பண்றது. ஓஹோ, முதல்ல காதல் பண்ணிட்டு கட்டி விடுறது எப்படி சொல்றது? அந்த பழக்கம் எனக்கு இல்லைங்க. அப்படி இல்லைங்க, நீங்க என்ன பண்ணாலும் வீட்டுல சொல்லிட்டு தான் பண்ணுவேன். நீ திடீர்னு காதலுக்கு சொன்னா எனக்கு பரபரன்னு ஒண்ணும் புரியல. ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆகுதா? இல்ல இல்ல, இனிமேல் தான். அதுக்காக தான் அவளை உங்களுக்கு அப்புறம் அதனாலதான் லவ் பண்றேன். என்ன ஒரு பொருத்தம் பாத்தீரா? உங்களுக்கும் கல்யாணம் ஆகல, இந்த பொண்ணுக்கும் ஆகல, இந்த மேரியா தாருனால எனக்கும் ஆகல. என்ன சொல்றீங்க? உன்ன நான் கேட்கல. உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? அடடடடடா மேரி மாதா, என்ன ஒரு பொருத்தம் பாத்தீங்களா? அவருக்கு நான் கல்யாணம் ஆகல, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, உங்களுக்கு ஆகல, எனக்கு முந்தா நாள் ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போனாங்க. உனையே காய்ச்சல் அடிக்கிறீங்கன்னே அந்த ஆள் ரெண்டு ஊசி போட்டாக இருக்கு தெரியுமா? மயங்கிட்டேப்பா. இன்னும் ரெண்டு மூணு நாளில் தாடி மிஷெல்லாம் உதிர்ந்துருமா. ஊசி போட்டாச்சு, வேலை முடிஞ்சு. இப்போ பாருவேன் நீயே, அது இருக்கிற இடம் தெரியாது. அப்படியா? முடியெல்லாம் கொட்டிடும். மூணு நாள் தான் தெரியுது. எங்கள் அப்பா பாம்பேயில் போய் ஏ சிகிச்சை பண்ணிட்டு வந்தாரு. அப்ப ஃபேமிலியா போலான் இருக்காரு. நம்ம குடும்பத்தோடா அப்பனை கேவலப்படுத்தி உனக்கு அம்மா வேணும். புரியுதா? ஆமாப்பா, அம்மா தானே வேணும். அம்மா வேணும். ம், அம்மா வேணும்ப்பா. வேணும்னா எடுத்துக்கப்போ. பசிக்குதுப்பா.
நீ பால் அப்ப அதனை பொரியல பிச்சு பிச்சு குடுக்கறதுக்கு அங்க பால் இல்லடா சாமி பாட்டுக்கு ஊத்தி கொண்டுவா அதனால என் பிள்ளது தங்கம் அப்பா ரசிக்குதா ஆமாப்பா அப்பா உனக்கு பாட்டல்ல ரப்பர் மாட்டி தரவா ரப்பர் மாட்டாம தரட்டா உங்க விருப்பத்தை வதப்பா அப்பா நீங்க அப்பா அம்மா இதுல சொல்லிட்டாங்க ரப்பரோட கொடுத்தாலும் சாப்பிடுறேன் என்ன குடும்பம் அது உன்னை நான் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படி மனசு விட்டு சொல்ல போறேன் என்னடா சிரிப்பு குடும்புறே மனசுக்குள்ள உன்னை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுற அளவுக்கு வச்சுக்கிறாளே புரியுதா தீன் சிந்து உன்னை என்னை தீன் சிந்து
நன்றி நன்றி. உனக்கு எதுவும் தோணுதா? உங்களை பார்த்ததுமே தோணனா இல்லனா? தோண வெப்பே. பயமுத்தாது பக்க பக்க ஒரு ஜீவன் துடிக்குது இனி எனக்கு துணி கண்ணீர் மக்களும் நல்லபடியா அமைஞ்சிட்டா வாழ்க்கையில வேற என்ன கஷ்டம்? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணும் என் பாட்டு கேளு உண்மைகள் சொல்லி
சங்கீதம்